வெறித்தனமான ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு குரீன் படத்தை தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட்லாம் எப்படிதான் குரீன் காரணம் யோசிக்கிறானுங்கன்னே தெரியல. சரி வாங்க லேட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். அண்ட் முக்கியமா நம்ம சேனலை இப்பதான் முத முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இந்த கதையோட ஓப்பனிங்லயே ஹீரோயின் கண்ணு முன்னாடியே ஒரு அசம்பாவிதம் நடக்க அதை பார்த்து இவங்க அதிர்ச்சி ஆகாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் கார் ஆக்சிடென்ட் ஆக அவராலையும் எதுவும் காப்பாற்ற முடியல. ஒரு போலீஸ் நம்ம கண்ணு முன்னாடியே இப்படி ஆயிடுச்சுன்னு அவருமே ஃபீல் பண்ண கட் பண்ணா இது ஹீரோயினுக்கு கனவா வந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அதை மறக்க முடியாம அதுல இருந்து வெளியே வர முடியாமலே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்க இப்ப ஹீரோ அவருடைய ஃப்ரெண்டும் ஹீரோயினை பார்க்க வராங்க. என்னன்னா இவர் தான் அந்த கேஸை விசாரிக்கிறாரு. அந்த ஹீரோயினுடைய கண்ணு முன்னாடியே அவருடைய பொண்ணு கடத்தி கொலை பண்ணிருப்பாங்க. அந்த குற்றவாளியை இன்னும் பிடிக்க முடியல. ஹீரோயின் அவர்கிட்ட சார் கண்டுபிடிச்சிங்களா ஏதாச்சும் அவனை பிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு கேட்க இல்ல மேடம் நாங்க வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரோம். என்னன்னா நம்ம கவர்மெண்ட் ரூல் படி 15 வருஷம் தான் ஒரு கேஸுக்கு. 15 வருஷம் ஆயிடுச்சு நம்மளால அந்த குற்றவாளியை பிடிக்க முடியல. இனிமேல் அவனை எதுவுமே பண்ண முடியாது. இந்த கேஸ் க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்ல என்ன சார் சொல்றீங்க அவன் கொலையும் மட்டும் நிம்மதியா வெளியே சுத்திக்கிட்டு இருப்பான் நான் மட்டும் இன்னும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா அவனை நிம்மதியா அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு இவங்க எவ்வளவு சொல்லியும் சரி மேடம் நாங்க அப்புறம் வந்து பேசிக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்ப அப்ப ஹீரோயின் அவனை பார்த்து நீ தான் சொன்ன அந்த குற்றவாளியை பிடிச்சே திருவன் எனக்கு சத்தியம் பண்ண அந்த சத்தியத்தை மறந்துடாத அப்படின்னு ஹீரோயினும் கோபமா சொல்றாங்க. ஹீரோயினோட பொண்ணு இறந்து 15 வருஷம் ஆக அவளுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு இவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஷூவை வச்சு ஃபீல் பண்றா. கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கொலை நடந்த இடத்துலயே ஹீரோ ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு கிட்ட போய் பார்த்தா இந்த இடத்துல யாரு பூ வச்சது ஒருவேளை அம்மாவே வந்து வச்சிருப்பாங்கன்னு போன் பண்ணா மேடம் இந்த கிரைம் நடந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களா நான் ஏன் அங்க வரப்போறேன் இல்ல இந்த இடத்துல பூ வச்சிருக்கே அப்ப ஒருவேளை அந்த கொலை செஞ்சவனே வந்திருக்கானா அப்படின்னு திரும்பி பார்த்தா இங்க சிசிடிவி கேமரா இருக்கு மாட்டனாண்டா. இன்னும் இந்த 15 வருஷம் கேஸ் முடிய 5 நாள் இருக்கு அது வரைக்கும் இந்த கேஸை விசாரிக்கலாம். இந்த 5 நாள்ல அவன கண்டிப்பா பிடிச்ச தீர்வுன்னு வெறி கொண்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்ன 15 வருஷமா கண்டுபிடிக்க முடியாது 5 நாள்ல கண்டுபிடிச்சு கிழிச்சிருவியா அதுவும் இத்தனை கார் வந்துகிட்டே இருக்கு இதுல எப்படா கண்டுபிடிப்பேன்னு கேட்க இல்ல இங்க பாரு கரெக்டா பாஸ் பண்ணி காட்டும் போது அங்க கரெக்டா அவன் வந்து பூவை வச்சுட்டு அப்படியே பொறுமையா போறான். அப்ப இங்க அவன் காரை நிறுத்தல உள்ள எங்கேயோ காரை நிறுத்திருக்கான். அந்த கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல இருந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமேனு இவங்க அந்த இடத்துக்கு போய் விசாரிக்கும் போது காரை உள்ள ஒரு இடத்துல விட்டுருக்கான். சோ அந்த டயர் பிரிண்ட வந்து இவங்க போட்டோ எடுக்கிறாங்க. சோ அந்த டயர் மாடலை வச்சு எந்த கார் மாடலா இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஏதாச்சும் அவனை பிடிக்க முடியுமான்னு எல்லா வகையிலும் தேடிட்டு இருக்காங்க. சோ அவன் வந்த ரூட் இது அவன் காரை உள்ள விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வந்து இந்த பூவை வச்சுட்டு அவர் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு போயிருக்காரு. இந்த 5 நாளுக்குள்ள அவனை எப்படியாச்சும் பிடிச்சாவும் இந்த டயர் மாடலை வச்சு அந்த கார் என்னன்றதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறமா சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அவன்தான் கன்ஃபார்ம் பண்ணலாம்னு எல்லா வகையிலும் தேட. அப்பதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒவ்வொன்னா செக் பண்ணும் போது ஒரு கார்ல நம்பர் பிளேட்டே இல்ல. அப்ப இந்த வேலையை அவன் தான் பாத்திருக்கான். மாட்டக்கூடாதுன்னு தெளிவா பிளான் பண்ணி வந்திருக்கான். வேற ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா வேற ஏதாச்சும் கிடைக்குமான்னு தேடும் போது டக்குன்னு அந்த கார் மேல பார்த்தா அந்த கண்ணாடி கிட்ட ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த சிம்பிள் இருக்கிற கார் வச்சிருக்கிறவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ண இந்த பக்கமே இவருடைய டிபார்ட்மெண்ட்ல டேய் என்னடா இன்னும் அந்த கேஸ் வச்சு சுத்திட்டு இருக்கானா 15 வருஷமா கிழிக்க முடியல 5 நாள் அப்படியே கிழிச்சிருவாராம் அவரு ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கா அதெல்லாம் பார்க்க சொல்றா சும்மா அதே கேஸ் தூக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவரு பிடிச்சி கத்துறாங்க. அப்பதான் ஒரு ட்விஸ்ட் இவன் பார்த்த அதே கார் மாதிரி ஒரு கார் இருக்குது ஒருவேளை இந்த சிம்பிளா இருக்குமோ அப்படின்னு இவன் கிட்ட போய் பார்த்தா அந்த சிம்பிளும் கன்ஃபார்ம் பண்றான் அந்த காரையும் கன்ஃபார்ம் பண்றான் இந்த கார் வச்சிருக்கவன் தான் அந்த வேலையை பார்த்திருக்கான் கிடைச்சிட்டான் அந்த குழந்தைய கொன்னவன் கிடைச்சிட்டான் அப்படின்னு போது தூரத்துல அவன் கொடையை வச்சு மறைச்சுக்கிட்டே போறான். இவன் தான்டா இவன் தான் இவனை பிடிச்சே தீரணும் 15 வருஷமா உனக்காக இருக்கணும்னு சொல்லி துரத்திக்கிட்டு ஓட அவனும் அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும்னு அங்க எங்கன்னு ஓடி ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார இவன் தான் இவன் ஃபேஸ பாத்துட்டோம்னா அவன் எப்படியாச்சும் பிடிச்சிடலாம்னு ஆப்போசிட்ல உட்காந்துகிட்டு இருக்க கரெக்டா அந்த பக்கம் சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அதை மேல கொட்டி விட்டு அவங்க இருந்து அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆக இப்ப ஹீரோயினுக்கும் குழந்தைய கொன்னவன் வெளியே வந்துட்டான் அவன் எப்படியாச்சும் பிடிச்சா அவனும் நாமளும் நம்மளால முடிஞ்சதை செய்யணுமே சொல்லி அவளும் ஒரு பக்கம் தேடலாம்னு இறங்குறான். இந்த கொலகாரன் எப்படியோ ஹீரோ கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக அவன் அந்த காரோட நம்பரை விசாரின்னு அவன் சொன்னதும் அது ஃபேக் லெட்டரா முடிஞ்சிருச்சு இந்த கேஸ் அந்த நாளும் முடிஞ்சிருச்சு இனிமேல் கேஸை விசாரிக்கவும் முடியாது ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஒழுங்கா அதை பாருன்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டும் சொல்ல இப்ப ஹீரோயின் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு மன்னிச்சிருங்க இந்த கேஸ் இதுக்கு மேல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது அவன் தெரிஞ்சு பிளான் பண்ணி பர்ஃபெக்டா அந்த வேலையை பார்த்திருக்கான் நம்மளால அவனை பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்டயும் மன்னிப்பு கேட்டு ஹீரோ போயிடுறாரு. இவங்க டிபார்ட்மெண்ட்லயும் இந்த பாரு இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு ஒழுங்கா அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து கொளுத்திட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற வேலையை பாருன்னு அவரையும் சொல்றாங்க. அப்படி மொத்த ஃபைல்ஸையும் கொளுத்திக்கிட்டு இருக்கும் போது ஹீரோயின் போன் பண்ணி சார் எனக்கு சில கான்டாக்ட் கிடைச்சது அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு கேட்க புரிஞ்சுக்கோங்க மேடம் அவ்வளவுதான் இது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். இப்ப இந்த கொலகாரன் ஏன் இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணானா 15 வருஷம் ஒரு கேஸ் முடியறதுக்குன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. சோ இனிமேல் நம்ம மேல எந்த ஒரு கரையும் இல்ல அடுத்த கொலையை தைரியமா பண்ணலாமேன்னு அடுத்து ஒரு பையனை அப்படியே துரத்திக்கிட்டே போறான். அந்த சின்ன பையனுக்கும் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு யாரும் நம்மளை பிடிக்க வராங்களே அப்படின்னு தெரிஞ்சு அவனை அலறி அடிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட விட மிஸ் ஆயிட்டான்
வேற யாராச்சும் குடிச்சாங்கன்னு அங்கிருந்து அந்த கொலக்காரன் எஸ்கேப் ஆயிட்டான். பார்க்ல ஒரு தாத்தா அவருடைய பேத்தி கூட விளையாடிக்கிட்டு இருக்க, ஏ இருமா இருமா ஏதோ போன் வருது நான் பேசிட்டு வரேன் நீ இங்கே இரு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவர் அங்க போக, இவர் கிட்ட போனா போன் ரிங் கட் ஆகுது, எடுத்தாலும் யாரும் பேச மாட்டாங்க. என்னன்னு இவர் திரும்பி கால் வருமானு பாக்குறதுக்குள்ள இவருடைய குழந்தையை கடத்திட்டாங்க. சோ அந்த கொலகாரன் திரும்பியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான், இனிமேல் அவனை பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அடுத்த கொலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்ப உங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த எல்லாருமே பயப்படாதீங்க பயப்படாதீங்க மேடம், உங்க குழந்தைய அவன் கடத்திருக்கான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்படியாச்சும் அவனை மீட்டர்லாம், அவன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது, நாங்க சொல்ற மாதிரியே பண்ணுங்க, அவன் எப்படியும் கால் பண்ணுவான், அவனுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்றத கேட்டுகிட்டே இருங்க, கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டே இருங்க, அவன் இருக்கிற இடத்துல நாங்கள் கண்டுபிடிச்சு எப்படியாச்சும் அவனை பிடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவோ சப்போர்ட் கொடுத்து இப்ப போன் பண்ணுவான், பிளீஸ் பத்திரமா இருங்க பத்திரமா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அந்த ஹோட்டல்ல தானே இவன் எஸ்கேப் ஆனா, அங்க ஏதாச்சும் நமக்கு ஆதாரம் கிடைக்குமா, அவனை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்க முடியுமான்னு அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கிறவர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல இருக்கிறவன், ஆமா மேடம் நேத்து போலீஸ் வந்து இங்க பிடிக்க ஒருத்தனை வந்து அவன் மேல எல்லாத்தையும் கொட்டி ஒரு மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டான் மேடம், ஏதாச்சும் உங்களுக்கு கிடைக்குமா நீங்களே தேடி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அவன் விட்டுட்டு போனா அந்த கொடை ஒண்ணு கிடைக்குது, சோ அந்த கொடையை வச்சு அவன் யாருன்றது தெரிஞ்சுக்கலாம்னு ஹீரோயினுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் அந்த குழந்தையை கடத்தினவன் இவங்களுக்கு போன் பண்ணி, நான் சொல்ற நேரத்துக்கு பணத்தை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க குழந்தைய நம்ம அதை விட முக்கியமா போலீஸுக்கு மட்டும் போனீங்கன்னு தெரிஞ்சது, கண்டிப்பா உங்க குழந்தை இதோட பார்க்கவே முடியாது, அதனால போலீஸ்க்கு போற வேலையை அந்த எண்ணத்தை அதோட ஸ்டாப் பண்ணிட்டு நான் திரும்பி கால் பண்ணி எப்ப பணம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கறத சொல்லுவேன், அதுக்கு தயாரா இருந்துக்கோங்க. இப்ப இந்த டீம் அவன் எங்கிருந்து போன் பண்ணான்ற விஷயத்த கண்டுபிடிச்சு பப்ளிக் பூத்ல இருந்தா பண்ணிருக்கான், சோ அங்க இருந்து ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா அங்க தேடி போய் பார்த்தா ஒரே ஒரு சிகரெட் துண்டு மட்டும் கிடைக்குது, சோ அதை வச்சு ஏதாச்சும் இவனை கண்டுபிடிக்க முடியுமே அதையும் ஆதாரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண, டேய் இது வந்து முன்னாடி நம்ம ஹீரோ ஒண்ணு பார்த்தானே அந்த கேஸ் மாதிரி எனக்கு என்னமோ தோணுது, அவங்க கிட்ட அந்த பழைய ஆதாரத்தெல்லாம் வச்சு அதே மாதிரி பேட்டர்ன்ல இவன் பண்றானான்றது ஒரு தடவை செக் பண்ணி பாறேன் அப்படின்னு சொல்ல, இவங்க நினைச்ச மாதிரியே அடுத்த சம்பவம் நடக்குது. ஏன்னா ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க குழந்தையை கடத்தும் போது என்னெல்லாம் நினைச்சுனா, என்ன போலீஸ் கிட்ட பொண்ணு நினைச்சிட்டியா, அந்த எண்ணத்தை மறக்கிறதுக்கு உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, இப்போ ஒரு லாரி அந்த பக்கமா உன் தெருல வரும், அதுல போய் தேடிப்பாரு, உனக்கு தேவையானது கிடைக்கும், உன் பொண்ணை பத்தின ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு அழகு எடுத்துக்கிட்டு அந்த லாரி மேல ஏறி ஃபுல்லா கையெல்லாம் கீறிக்கிட்டு எடுத்து பார்த்தா இவ பொண்ணை நிக்க வச்சு போட்டோ எடுத்து அமைச்சிருப்பான், என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன், என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கேன், என் பொண்ணை எதுவும் பண்ணாத பிளீஸ் பிளீஸ் ஹீரோயின் கெஞ்சி அழுதுருப்பா. சோ அதே மாதிரியான சம்பவம் தான் திரும்பி இப்ப நடக்குது. சோ அதே மாதிரி போட்டோ அனுப்பிச்சிருக்கான், அப்ப கண்டிப்பா அதே ஆள் தான் திரும்பி இந்த வேலையை பாக்குறான். சோ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் எப்படி எல்லாம் எஸ்கேப் ஆனா, அவன் எப்படி எல்லாம் பணத்தை வாங்கிட்டு ஓடனா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா இந்த வாட்டி அந்த தப்ப பண்ணாம இருக்கலாம், அவன் எப்படியாச்சும் புடிச்சிடலாமு முடிவு போறாங்க. அந்த கேஸ் ஃபைல் மொத்தமா க்ளோஸ் பண்ணி மொத்தமா அவன் எரிச்சிட்டான்ல, அதனால எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, நம்ம ஹீரோ வீட்டுக்கே போய் விசாரிக்கலாம்னு இவன் போனான். அவன் மழை வந்ததுனால பாதி எரிஞ்சதோட அந்த ஃபைல் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கான், அவன் தெளிவாதான் பண்றான், அதே ஆள் தான் பண்றான், எப்படி அவன் தான் சொல்ற, இல்ல அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு 15 வருஷம் ஆனதுல இந்த கேஸ மறந்துருவாங்க, இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு, இனிமேல் அவன் பர்ஃபெக்டான ஒரு கைமா திரும்பியும் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் இந்த வாட்டி அவன் எப்படியாச்சும் பிடிச்சானும் முடிவு பண்றாங்க. அந்த டைம் அவன் பணத்தை வாங்கிட்டு எப்படி அவங்க உங்ககிட்ட மாட்டாம எஸ்கேப் பண்ணா அந்த விஷயத்த சொல்லுனதும் கரெக்டா அந்த விஷயத்த இவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த டைம்ல இவனை பேக் எடுத்துக்கிட்டு அதுல பணத்தை போட்டுக்கிட்டு வர சொன்னான், கரெக்டா இந்த கலர் பேக் எல்லாமே தெளிவா பிளான் பண்ணா, அந்த டைம்ல வர ட்ரெயின்ல எல்லாருமே மிலிட்ரியில இருந்து வர ஆளுங்க, சோ ஒரே மாதிரி காஸ்டியூம்ல தான் வருவாங்க, ஒரே யூனிஃபார்ம்ல ஒரே மாதிரியான பேக தான் தூக்கிட்டு வருவாங்க, சோ அதே மாதிரி இவ்வளவு பேக் எடுத்துட்டு போனா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பக்காவா பிளான் போட்டு தான் வந்திருக்கிறான். சோ நாங்களும் எல்லா பக்கமும் ஆளுங்களை அனுப்பி, மேடம் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நாங்க இங்கே தான் இருக்கோம், நீங்க பேகை வச்சுட்டு நீங்க போயிடுங்க, அந்த பேக் எடுக்கிறவன கண்டிப்பா இந்த வாட்டி மிஸ் பண்ண மாட்டோம்னு எல்லாமே தெளிவா பிளான் பண்ண, ஹீரோயினும் கரெக்டா போய் அங்க பேக வைக்கிறா, சுத்தி எல்லாருமே யார் பேக் எடுக்கிறா யார் பேக் எடுக்கிறா பாக்கலாம் பாக்கலாம் பாக்கலான்னு எல்லா பக்கமும் இருக்கு. ஹீரோ வந்து நான் அவங்ககிட்ட எப்படியாச்சும் வரேன்னு சொல்லிட்டு அவன் பேக் கிட்ட ஓடி வரதுக்காக ஆப்போசிட்ல ஓடி வந்தா அந்த பேக் எடுக்கவே இல்ல, என்னாச்சு என்னாச்சு மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவன் பேக் எடுத்து பார்த்தா அந்த பேக் ஃபுல்லா பேப்பரா இருக்குது, அவன் எப்பவோ அந்த பேக மாத்தி பண பேக் எடுத்துக்கிட்டு ஓடிட்டான், இவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க அவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த பண மூட்டையை எடுத்துக்கிட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான். நாங்க அந்த வாட்டி அவனை கோட்டை விட்டுட்டோம், அதே மாதிரிதான் திரும்பியும் இவங்களை கேட்பான், சோ இந்த வாட்டி அந்த தப்ப பண்ணக்கூடாதுன்னு ஹீரோவும் நான் ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன்னு சொல்றான். அம்மா அவன் தான் பணத்தை எடுத்துக்கிட்டான், அப்புறம் எப்படி அந்த குழந்தையை கொன்னான், எதுக்காக அவன் கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த விஷயத்த சொல்றான், கரெக்டா நாங்க பணம் கொடுத்த அடுத்த நாள் வந்து அவளை ஒரு இடத்துக்கு வர சொல்லி இங்க இருந்து கரெக்டா 7 கிலோமீட்டர் தூரம் நீ வா, அந்த இடத்துலதான் உன் பொண்ணை அவங்க கிட்ட ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பின்னாடியே அவன் எப்படியாச்சும் பிடிக்கணுமேனு போக கரெக்டா 7 கிலோமீட்டர் வந்து இவ காரை நிறுத்தி மூஞ்சில வந்து பிளாஸ்டிக் கவரை போட்டுக்கிட்டு இவ அப்படியே இருக்கும்போது அப்பதான் இவ கண்ணு முன்னாடியே அந்த குழந்தைய கொண்டு போட்டுட்டு அவன் போயிட்டான். அது மட்டும்தான் எனக்கு புரியல, பணமும் வாங்கிட்டு அந்த குழந்தை ஏன் கொண்டான் இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. இந்த பக்கம் ஹீரோயின் அந்த கொடையை வச்சு அவனை எப்படியாச்சும் விசாரிக்கணும், அந்த கொடையில ஒரு பேங்கோட சிம்பிள்
சிம்பிள் இருக்கு. சோ அதை வச்சு அந்த பேங்க்ல போய் விசாரிச்சா, மேடம் இந்த மாதிரி கொடையை நாங்க விஐபி கிளைண்ட்ஸுக்கு மட்டும்தான் நாங்க கொடுப்போம், அவங்களுக்கு மட்டும்தான் நாங்க கொடுப்போம்னு சொல்ல, மேடம் எங்களுக்கு அந்த லிஸ்ட் வேணுமே எதுக்காக, சரி நான் உங்களை தனியா மீட் பண்றேன் அப்படின்னு ஹோட்டலுக்கு வர வச்சு இவங்க கிட்ட காசை கொடுத்து அந்த லிஸ்ட வாங்குறாங்க. சோ அந்த 12 பேர்ல ஒருத்தன் தான் என் குழந்தைய கடத்தி கொலை பண்ணவன், அவனை எப்படியாச்சும் பிடிக்கணுமேனு ஒரு ஒருத்தருக்காக கால் பண்ணி இந்த பேங்க் பத்தி டீட்டெயில் விசாரிக்கிற மாதிரி அவனை டீட்டெயில் விசாரிச்சு வீட்டுக்கு வந்து பாக்குற மாதிரி பிளான போடுறாங்க. இப்ப 2வது தடவை குழந்தையை கடத்தி அதுக்கான காசு வாங்க அதே ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாமே பிளான் பண்ணி வராங்க. சோ அதே மாதிரி மிலிட்டரில இருந்து ஆளுங்க வர்றது, இவன் பண மூட்டையை வச்சானா அப்படியே பேகை மாத்திட்டு காசு எடுக்கலாம்னு அதே பிளானோட இருக்க, இந்த வாட்டி எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்காங்க. நம்ம ஹீரோ முன்கூட்டியே ஏய் எப்படி இந்த ஸ்டேஷன்ல அவன் இறங்குவான், சோ அவன் எப்படியாச்சும் பிடிச்சவனு எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்க, கரெக்டா பார்த்தா அந்த பேகை எடுத்துக்கிட்டு அவன் ஓடுறான். இந்த வாட்டி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த பேக் உள்ள டிராக்கிங் டிவைஸ போட்டாங்க. சோ எப்படி அவன் பேக் எடுப்பான்னு தெரியும், பேக் எடுக்கும்போது அவன் பிடிக்க முடியாது, பேக் எடுத்துக்கிட்டு எந்த பக்கம் ஓடுறானோ டிராக்கிங் டிவைஸ் மூலமா அவன் எந்த பக்கம் போறான் நமக்கு தெரிஞ்சிடும், அவனை ஹீரோ பிடிச்சிருவான்னு பிளானோட இந்த வாட்டி வர. சோ அவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுறான், சோ அந்த பக்கமா நம்ம போய் பிடிப்போம்னு ஹீரோவும் அவனை துரத்துக்கிட்டே ஓடுறாரு. மாட்டினடா இந்த வாட்டி உன உடவே மாட்டேன்டான்னு ஹீரோ அவனை புடிச்சு புரட்டி எடுக்க, அவன் அந்த பக்கமா பண மூட்டையை தூக்கி போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஹீரோ புடிச்சு மாட்டினடா இத்தனை வருஷமா எங்களுக்கு தண்ணி காட்டுறியடான்னு சொல்லி அவனை முகத்தை பார்த்தா அப்பதான் இவங்களுக்கே ஒரு ஷாக்கு. இப்ப 2வது குழந்தைய கடத்திருக்கானே அந்த குழந்தையுடைய தாத்தா தான் இந்த வேலையை பார்த்தது, நீ தான் ஃபர்ஸ்ட் கடத்தலையும் இருந்தது இப்ப 2வது உன் பேத்தியவே கடத்த ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு இவங்க எல்லாருமே ஷாக்கிங்கா பாக்குறாங்க. இப்ப தாத்தா கேரக்டர் அவரு பக்கம் இருக்க நியாயத்தை சொல்றாரு, குழந்தைய கடத்தின அன்னைக்கு எனக்கு ஒரு போன் வந்தது, இந்த இடத்துக்கு வாங்க அப்பதான் உன் பேத்தி நீ காப்பாத்த முடியும்னு சொல்ல இந்த பக்கம் ஹீரோயின் அந்த விஐபி கிளைண்ட்ஸை வச்சு கடைசி ஆளி வந்தான், அப்ப இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான்னு அவன் வீட்டுக்கே போறா. அப்பதான் இவளுக்கு கிடைச்ச எல்லா ஆதாரத்தையும் வச்சு ஷாக் ஆகிறா, இவ உண்மையான கொலகாரம் வீட்டுக்கு இந்த ஹீரோயின் போயிட்டா. அங்க இவ எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான். சோ இவ குழந்தை கடத்தின அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய பொண்ணுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு தேவைப்பட்டிருக்கு. சோ அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான பணத்துக்காக என் குழந்தைய கடத்தி அந்த காசை வச்சு அவன் ட்ரீட்மெண்ட்டை பார்த்திருக்கான். சோ இவன் தான் இந்த வேலையை பார்த்திருக்கான், டேட் முத கொண்டு எல்லாமே தெளிவா இருக்குது இந்த கொலகாரம் தான்
அப்படிங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. நம்ம ஹீரோ இந்த தாத்தா கேரக்டர் கொலகாரம் கிடையாது, இவனை மாட்டை வச்சுட்டு உண்மையான கொலகாரம் தப்பிச்சிருக்கான்னு, இவனும் கிடைச்ச ஆதாரத்தை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு அந்த தாத்தா கேரக்டரை கடத்தி வச்ச இடத்துக்கு போனா ஒரு கேசட் கிடைக்குது. ஸோ அதை வச்சு இவன் ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் பிளீஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணு, வேற ஒரு அப்பாவையே பிடிச்சி நாங்கள் ஜெயிலில் போட போறோம், அதுக்கு ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ எவ்வளவோ சொல்லி இப்போதான் முக்கியமான ட்விஸ்டே உடைக்கிறாங்க. என்னன்னா அதை பாரு, பழைய ரெக்கார்டிங்கும் இந்த ரெக்கார்டிங்ல இருக்கிற அதே வாய்ஸ், ஏன்னா அதே ரெக்கார்டிங் தான் திரும்பியும் யூஸ் பண்ணிருக்காங்க, குழந்தைங்க வாய்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. உனக்கு நல்லா தெரியுதா குழந்தைங்க வாய்ஸ் தெளிவா இருக்குது, கடத்தி வச்சிருக்கிறவனோட வாய்ஸ் ஏன் டேமேஜ் ஆயிருக்குன்னா இது பழைய ரெக்கார்டிங். உனக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா அதே ரெக்கார்டிங் திரும்பியும் யூஸ் பண்ணி குழந்தையை மட்டும் மாத்தி சோ அதே சம்பவத்தை திரும்பியும் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இது பழைய ஆடியோ ரெக்கார்டிங், அந்த கிளிச் சவுண்ட் கேக்குதா, இது பழைய ரெக்கார்டிங்ல இருந்தது. ஸோ அதே ரெக்கார்டிங்கனாலதான் உனக்கு வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது, இங்க இந்த குழந்தையோட வாய்ஸ் தெளிவா கேக்குது. அப்ப இந்த கேசட் வச்சிருக்கிற ஒருத்தர், இந்த விஷயத்த தெரிஞ்ச ஒருத்தர் தான் இதை திரும்பியும் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுதுதான் இவனுக்கு மொத்தமும் புரியுது. ஹீரோயின் தான் இந்த வேலையை மொத்தமா பாத்துருக்கிறா, அவ தான் கடத்தி வச்சுக்கிட்டு பழைய ரெக்கார்டிங்க கேசட்ல பிளே பண்ணி அந்த குழந்தைய பதில் மட்டும் சொல்ல வச்சு திரும்பி அந்த ரெக்கார்டிங்க கிரியேட் பண்ணி இந்த தாத்தா கேரக்டரை கடத்தி கொண்டு போய் இந்த பணம் வாங்குற வேலையை செய்ய வச்சது, இவனை மாட்ட வச்சது, இப்ப அந்த குழந்தைய கடத்தி வச்சு நிக்கிறது, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அவனுடைய பொண்ணு பேத்தி இவங்க மேல பாசம் காட்டின அழகான ஃபேமிலி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறா. சோ நம்ம பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு இவன் எப்படி காசையும் வாங்கி குழந்தையும் கொலை பண்ணானோ அவனுடைய பேத்தியை கடத்தி அவனை மாட்ட வச்சு ரெண்டு கொலைக்கும் சேர்த்தா மாதிரி அவனை பழி வாங்கணும்னு இந்த மொத்த வேலையும் செஞ்சது ஹீரோயின் தான். இதுக்கு போலீஸ் எந்த ஒரு வகையிலும் உதவி செய்யல, 15 வருஷத்துல கேஸ க்ளோஸ் பண்ணதுனால இவ்வளவுத்தையும் இவ பிளான் பண்ணி மறுபடியும் அவனை மாட்ட வச்சிருக்கா. இப்ப ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஹீரோ போயிட்டு, ஏன் இந்த வேலையை பாத்தீங்க, நீங்க தானே அந்த குழந்தைய கடத்தி வச்சிருக்கீங்க, எதுக்காக இந்த வேலையை செஞ்சீங்கன்னு, நினைக்கிறான். இதே மாதிரி நிறைய படங்கள் பார்க்கணும்னா மூவி விசிட் மணிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை.